ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் மொதல் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சூப்பரான ஒரு மீன் பொரியல் பார்க்க போகிறோங்க. அதுக்கு ஒரு 3/4 கிலோ அளவு நான் நெய்வாழை மீன் எடுத்திருக்கேங்க. அதுக்கு 3 ஸ்பூன் மீன் பொரிக்கிற தூள் எடுத்துக்கிட்டேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிட்டேன், ஒரு ஸ்பூன் நான் கடலை மாவு சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இந்த மீனுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீன் பார்த்திங்கன்னா வலுவலுப்பு தன்மை உள்ளதாக இருக்குது, அதனால தான் மசாலா உதிரக்கூடாதுன்னு நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம். இந்த மீன் துண்டங்கள் மேலே இந்த மசாலா படுற மாதிரி நல்லா பெரட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரட்டின மீன் துண்டங்களை 1 மணி நேரம் நான் ஃபேனுக்கு அடியில் வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சிங்கன்னா மசாலா எல்லாம் உதிராமல் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம சேர்த்து, நம்ம எண்ணெய் காஞ்சோன்னையும் இந்த மீன் துண்டங்கள் எல்லாம் எண்ணெயில் சேர்த்து பொரிச்செடுக்கலாம். இப்போ எல்லா துண்டங்களையும் நான் எண்ணெயில் சேர்த்துட்டேன். மீன் துண்டங்களை எண்ணெயில் போட்டோன்னையுமே நம்ம திருப்பிடக்கூடாது, 1 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம வேக விடணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் துண்டங்களை திருப்பி விடணும். அப்போ தான் மசாலா எண்ணெயில் கரையாமல் இருக்கும். இப்போ எல்லா துண்டங்களையுமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மீன் துண்டங்களை திருப்பின பிற்பாடு அடுப்பை சிம்மில் வச்சிடணுங்க. சிம்மில் வச்சு மீன் பொரித்தோன்னா மீன் துண்டங்கள் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபுல்லிலே அடுப்பில் வச்சுருந்தோன்னா சீக்கிரமே மீன் துண்டங்கள் கருகும். அதனால தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீன்களையும் சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. நான் ஒரு பேட்ச் எடுத்திருக்கேன், இன்னொரு பேட்ச் மீன் இருக்குது, அதையும் அதே எண்ணெயிலே நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த எண்ணெயை எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் கூட நீங்கள் பொரிக்கலாம். இந்த மீன் துண்டங்களை மறுபடியும் நம்ம 1 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 துண்டங்களையுமே அதே போல் பக்குவமாக அடுப்பை சிம்மிலேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லா மீன் துண்டங்களையும் நல்லா அருமையாக பொரிச்சு எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.